This video is sponsored by The Indian Photography. நேர்கள் அனைவருக்கும் ருஷ்டனேசின் அன்பான வணக்கங்கள். பொதுவாக நம்மக்கிட்ட பைக் இருக்கும், கார் இருக்கும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அதிகமான தூரம் நம்ம போகணும் அப்படின்னா பைக்கையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க, காரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க, பஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ட்ரெயினு இந்த மாதிரி வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணி அதன் மூலியமாக ட்ராவல் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, யாரா அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுறது ஒரு கஷ்டமான விஷயந்தாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லோரும் பஸ் ஏறினோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஆனால் அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வர டிரைவருக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கூட கிடைக்காதுங்க. ஏதோ எங்கேயாவது அந்த ஹோட்டலில் நிப்பாட்டும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய அந்த அப்படிப்பட்ட டிரைவருங்களில் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பதிவிடுறாரு. என்னதுன்னா, உண்மையிலேயே அவர் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்து தன்னோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. நான் திருச்சியிலேருந்து பழனி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே தான் மழை பெஞ்சிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் சைடில் சற்று கூட இல்லாமல் நனைஞ்சிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பழனி டிப்போவில் இருக்க எந்த ஒரு பஸ்ஸுமே சரியில்லை. நிறைய வண்டியில் பிரேக்கும் சரியில்லை. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் ஓட்டின வண்டியில் வந்து கொஞ்சம் பிரேக் சரியில்லாமல் சில பிரச்சனைலாம் நடந்தது. அதை நான் அந்த அத்தாரிட்டி கிட்ட போய் சொன்னாலும் அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அதே கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பஸ் இன்றைக்கி நான் ஓட்டிகிட்டு வரேன், மழை அங்கே ஸ்டார்ட் பண்ண மழை இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு. நான் தப்பு தப்புன்னு இப்படி நனைஞ்சிட்டு தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரசு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. காலையில் 7 மணிக்கு திருச்சியிலேருந்து வண்டி எடுத்துனுங்க. இதே மழை, இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருக்குது. காமிங்க அப்படியே மழை, இதே மாதிரி மழை அங்கேருந்தே இப்படி தான் பெஞ்சிட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், சற்றே இல்லை. இந்த சற்றை வச்சுட்டு எப்படிங்க ஓட்டுறது? இங்கே பாருங்க, பூரா நனைஞ்சிட்டே வருது. பூரா நனைஞ்சிருக்கேன், பூரா நனைஞ்சே இப்படியே ஓட்டிக்கிட்டு இதே சற்றுங்க. ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுருக்கோம். நாளைக்கு ஏதாவது உடம்பு முடியல, காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஏதாவது ஒரு அதிகாரி இதெல்லாம் பார்க்குறாங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு ஓட்டுநருக்கு. எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்ருக்கோம். நாளைக்கு எந்த வண்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படியே ஒரு எல்லா வண்டியிலையும் பிரேக் இல்லை, சற்று இல்லை. ஆனால் வாகனம் மட்டும் ஓட்டணும், எப்படியெல்லாம் பணி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க, ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன், எப்படிங்க முடியும்? அப்படியே நனைஞ்சிட்டே வண்டி ஓட்டுறேன் நான். இந்த வீடியோவை நானும் எதர்ச்சியாக பார்த்துட்டு, ஓகே பாவம் அவரோட குமுறலை சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க. ஆனால் அந்த வீடியோ கொஞ்சம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு வைரல் ஆனோடனே அக்டோபர் 8ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு. என்னடா இது, ஒரு மனுஷன் தன்னோட வேலையில் இருக்க குறைய சொன்னதுக்கு கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அவர் வந்து டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால நாங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோலேயே ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க, பஸ் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. பஸ்ஸுக்கு முன்னாடி கூட ஒரு கார் கூட நிற்கும். அவர் வண்டி ஓட்டணுன்னா அந்த காரை இடித்து தள்ளிட்டு தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த வீடியோ வந்து அவர் பதிவிட்டிருக்காரு. ஆனால் நம்ம அரசாங்கம் வந்து அவர் சொன்னதில் இருக்க குறைகளை என்ன, நம்ம மக்களுக்கும் இது வந்து கஷ்டம் தானே, அதை கொஞ்சம் சரி பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்காமல், தமிழ்நாடு அரசு நீ குறை சொல்லிட்டீல, தூக்குறோம்டா அவனை வேலையை விட்டு அப்படின்னு சொல்லி தூக்கியிருக்காங்கங்க. மொத்தத்தில் நம்ம கவர்மெண்ட் அரசு என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்டு அதை அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்க உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்காமல் மொத்தத்தில் குறை சொன்னாலே இப்படி வேலையை விட்டு தூக்குறது இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க நம்ம தமிழக அரசோட நிர்வாகம். இதே மாதிரி தான் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன பண்ணார், அவரோட வேலை என்ன விஷயம் கிடைக்குதோ அதை உண்மையை அறிஞ்சு மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுங்க. அது மாதிரி பதிவிட்ட ஒரு கட்டுரையை காரணமாக வச்சுக்கிட்டு அது அவரோட வேலை, ஒரு பத்திரிகையாளராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அவங்களோட வேலை, அதை காரணமாக வச்சுக்கிட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் தமிழக அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எது எப்படி நடந்தாலும் தமிழக அரசை வந்து குறை சொல்லக்கூடாது யாரும் அப்படின்றதுல தான் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர, குறை சொல்லாமல் நடந்துக்கிறணும், தமிழக அரசு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதில் யாரும் கவனம் செலுத்துகிறதா தெரியல. ஓகே, இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.